லட்சுமி. என்னம்மா தூங்காம வெளியில வந்து நின்னுட்டு இருக்க? உள்ள வந்து படுமா, பணியில இப்படி வெளியில வந்து நிக்காதம்மா, உள்ள வாமா. தூக்கம் வரலம்மா. தெரியுது, உன் புருஷன் வந்து உன்னை வீட்டு கூட்டு போறேன்னு சொன்னதுனால நீ தூங்க முடியாம. அவர் எப்ப வந்து நம்மளைய வீட்டு கூட்டிட்டு போவார்னு மனசு கிடந்து அடிச்சுக்குது இல்ல? ஆமாமா, இந்த நாளுக்காகத்தான் இத்தனை நாளா நான் இயங்கிட்டு இருந்தேன். சந்தோஷத்துல எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. இந்த பொம்பளைங்களே இப்படித்தான், சந்தோஷம் வந்துட்டா போதும் அப்புறம் தூக்கமே வராது. வா வந்து கட்டில படுத்து தூங்கு, கொஞ்ச நேரத்துல தூக்கம் வந்துடும். நீங்க போய் தூங்குங்க, நாளைக்கு விசேஷமான நாள் இல்லையா, நீங்க கொஞ்சம் சீக்கிரம் போகணும். நீ இப்படி வெளியில நின்னுட்டு இருக்கும் போது எனக்கு எப்படிமா தூக்கம் வரும்? வாமா. மா அவரு சாப்பிட்டுருப்பாரம்மா? சாப்பிட்டுருப்பாரு. அவர் தூங்கியிருப்பாரம்மா? தூங்கியிருப்பாரு, தூங்கியிருப்பாரு. அம்மா அப்புறம் பெங்களூர் ரொம்ப குளிராம்மா, ஸ்வெட்டரெல்லாம் எடுத்துட்டு போயிருப்பாருல்ல? அதெல்லாம் எடுத்துட்டு போயிருப்பாரு. அப்புறம் கோல்டு வரும்னு சொல்றாங்க, அப்புறம் ஃபீவர். லட்சுமி, அவருக்கு சளி பிடிக்கிறது இருக்கட்டும், அவர் பொண்டாட்டி உனக்கும் உன் பிள்ளைக்கும் ஏதாவது ஆச்சுன்னா என்னை உண்டில்லைன்னு பண்ணிடுவாரு தாயி. தயவு செஞ்சு உள்ள வந்து படுமா. வாமா தூங்கலாம். வா தாயி வாமா. அந்த சாமியார் இத கைய மூடி கொண்டு போக சொல்லிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அப்படி மூடினாதான் அதோட பவர் போயிடும்னு சொன்னார்ல, ஒழுங்கா பத்திரமா எடுத்துட்டு வா. பவித்ரா கண்ணு, கொஞ்சம் நீயே எடுத்துட்டு வாய. வேண்டாம், நீயே எடுத்துட்டு வா, ஏற்கனவே நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். கண்ணு, லக்ஷ்மியோட கதை இன்னையோட முடிஞ்சிட போகுது. இப்ப அவ நல்லா தூங்குவா, இந்த தூக்கம் தான் அவளுக்கு கடைசி தூக்கம். பவித்ரா கண்ணு, நாம லக்ஷ்மிய காலி பண்ண போல, அவ வயித்துல இருக்கிற குழந்தையதான் காலி பண்ண போறோம். எனக்கு நல்லாவே தெரியும், இந்த பழத்தால அவ குழந்தை செத்து போச்சுன்னா அதுக்கப்புறம் அதை நினைச்சு அவ தூக்கம் போயிடும். அதனாலதான் அப்படி சொன்னேன். இது வேற விழாம வேற போணுமே, நம்ம கை வேற ஆடிக்கிட்டே இருக்கு. நல்ல வேளை கண்ணு தப்பிச்சோம், இல்லனா இது நம்ம பக்கம்ல திரும்பி இருக்கோம். அப்பா, ஒரு வேளை அது உருப்படியா செய்றியா நீ? வா முழமா போ, முழமா போ. பாத்து பாத்து தூட்டிருக்கோ. ஒழுங்கா பேசாம வா. பொறுமை பொறுமை பொறுமையா வா. பாத்து 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 வா.
அளவுக்கு நீ குறி பார்த்து அடிப்பியா? அடிப்ப பாரதி, நீ சொன்ன சாமியார் பெரிய ஆளுதான். நான் தான் சொன்னேன்ல கரெக்டா செஞ்சிருவாருன்னு. அதெல்லாம் இருக்கட்டும், அந்த பூக்கார் தான் வெளியே போயிட்டால, அவ எப்படி சாகுறான்னு உள்ள போய் பார்ப்போமா? நாம உள்ள போனா அப்புறம் நம்ம மூச்சு வெளியே போயிடும். இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. அடிக்கடி நாம ஜெயிலுக்குள்ள போவோம். சாமியார் வேஷம் போட்டதுக்கு அப்புறம் நிறைய பணம் வருதுடா. இந்த சாமியார் வேஷத்தை இப்படியே கண்டினியூ பண்ணிடலாம்டா. என்ன இப்படி பொம்பளைங்க அடுத்தவங்களை தேடி வந்து கெடுக்க அழிக்க நினைக்கிறாங்களே, இதெல்லாம் தப்பு இல்லையானா? எனக்கு என்னமோ அந்த பவித்ரா பார்த்தா தான் ஒரு சின்ன சந்தேகமா இருக்கு. ஏன்னா அவ ரெண்டாவது ஆளா இருக்குமோ? நம்மளை ஏமாத்தி முதல் பொண்டாட்டிய கொள்ள வந்திருப்பாளோ. எட்டு ஓசைச்சுன்னா 8 மைல் தூரத்துக்கு போய் விழுந்துடுவேன்.
நம்மள ஆணி அடிக்க சொன்னா ஆணி தாண்டா அடிக்கணும். இந்த ஆணி அடிக்கவா இந்த ஆணிய புடுங்குவா நல்லா கேட்க கூடாது. அப்படி கேட்டா இப்படி பிரியாணி துண்ண முடியாதுடா. சரிண்ணா, அந்த எலுமிச்சம்பழம் உண்மையே வேலை செய்யுமாண்ணா? ஏதோ மந்திரமெல்லாம் பண்ணி கொடுத்தீங்க, அதான் கேக்குறேன். நீங்க பூஜை பண்றது எங்க கத்துக்கிட்டீங்க? பயங்கரமா பூஜை பண்றீங்க. அத பாத்துக்கிட்டு உண்மையெல்லாம் தெரிஞ்சா பண்றீங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிறவங்க கொஞ்சம் பில்டப் பண்ணா தாண்டா சம்பாதிக்க முடியும். ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துகிட்டு தாண்டா இருப்பாங்க. அவ்வளவு பெரிய பூஜை பண்ணிட்டு குடுத்த மனத்தை கூட வாங்காம விட்டீங்களே, வாங்கிருக்கலாம்லண்ணா. நாம பணத்துக்கு ஆசைப்படுற மாதிரி எப்பவும் காட்டிக் கூடாதுரா. எந்த சாமியாரும் முதல்ல பணத்தை வாங்க மாட்டான். டேய், முதல்ல ஆளுங்களை திரும்ப திரும்ப வர்ற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க சொத்தையே எழுதி வாங்குற மாதிரி வசியம் பண்ணுவாங்க. அப்படியானே? அதே மாதிரிதான் நானும் சொத்து இருக்கிற அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை கறக்க போறேன். அதுக்காகத்தான் நான் பணத்தை வாங்கல. அந்த பவித்ரா பொன் முட்டையிற வாத்துடா. போனவங்க திரும்ப வந்தாதானே நீங்க சொல்றதெல்லாம் நடக்கும். வரலன்னா எப்படிதான் பணம் கிடைக்கும்? வருவாங்கடா, கண்டிப்பா வருவாங்கடா. எப்படி சொல்றீங்க? நான் மந்திரிச்சு கொடுத்த எலுமிச்சம்பழத்தை எங்கேயாவது தவற விட்டுட்டு திரும்ப மந்திரிச்சு கொடுங்கன்னு கேட்டு நம்ம கிட்டயே வருவாங்க பாருடா. அதுக்கு பெரிய பூஜை பண்ணணும், அதுக்கு இவ்வளவு செலவாகு, இதுக்கு இவ்வளவு செலவாகும்னு அவகிட்ட இருந்து நிறைய பணத்தை கறந்துடலாமடா. அப்படியானே இப்பதான் எனக்கு புரியுது. இந்தாடா சாப்பிடு, நல்லா சாப்பிடு, சாப்பிடுறான். யாரோ கதவு தட்டுற மாதிரி தெரியுது. ஒருவேளை வழக்கம் போல போலீஸா இருக்குமோ? டேய், நாம தான் ஒரு மாசமா திருடவே போகலையாடா. அது இல்லாம ஏரியா விட்டு ஏரியா வந்து சாமியார் வேஷம் போட்டுக்கணுமாடா, யாரும் கண்டுபிடிக்கவே முடியாது. என்ன துரத்திட்டு வரும்போது நீ நைசா பூந்து ஓடிரு. தெரிஞ்சு போச்சோ? கேளுடா, என்ன அவங்க கிட்ட கேளு. சாமி தியானத்துல இருக்காரு, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. சாமி கண்ணை திறந்ததும் நான் அவகிட்ட சொல்லிடுறேன். அன்னைக்கு இப்படிதான் உங்களை கேட்காம விட்டதுக்கு நீங்க போன பிறகு திட்டு திட்டு திட்டுனாரு. சரி, நீங்க போயிட்டு காலையில வாங்க. இல்ல, ஒரு சந்தோஷமான விஷயத்த சாமி கிட்ட சொல்லணும்னு ஓடி வந்தேன். ஆனா நீங்க சாமி தியானத்துல இருக்காருன்னு சொல்றீங்க, அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. சூப்பரா பூஜை முடிஞ்சு போச்சு, எனக்கு பழம் மட்டும் போதுண்டா. வாமா வாங்க. சாமி என்ன? நீங்க சாமியாரே இல்ல.
யார் சொன்னா நான் சாமியார் இல்லன்னு? சொன்னவங்கள காட்டு. ஐயோ இல்ல சாமி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. வேற எந்த அர்த்தத்துல சொன்னேன் நான் சாமியார் இல்லன்னு? சாமி இப்போ சொல்றேன், நீங்க சாமியார் இல்ல. ஐயோ நீங்க தெய்வம். உண்மையாவே நீங்க தெய்வம் தான். ஆமா சாமி, நீங்க சொன்ன மாதிரி நீங்க கொடுத்த எலுமிச்ச பழத்தை வழியில எங்கேயுமே போடாம பத்திரமா கொண்டு போய் அந்த லட்சுமி வீட்டுல போட்டோம். அடுத்த நிமிஷமே தூங்கிட்டு இருந்த லட்சுமி எந்திரிச்சு வந்து அந்த எலுமிச்ச பழத்து மேல காலை வச்சு அப்படியே வழுக்கி கீழே விழுந்து அம்மானு கத்துனான். வயித்த வலிக்குது வயித்த வலிக்குதுன்னு ரொம்ப நேரம் கத்திக்கிட்டே இருந்தா. அவ விழுந்த வேகத்துல அவ வயித்துல செம்மையா அடிபட்டிருக்கும் போல இருக்கு. கண்டிப்பா அவளோட கர்ப்பம் நீங்க சொன்ன மாதிரியே அப்படியே அவ வயித்துலயே கலைஞ்சு போயிருக்கும். இத சொல்லதான் இந்த நேரத்துல இங்க ஓடி வந்தோம். இப்போ நீங்க வேண்டாம்னு சொல்லக்கூடாது, இந்தாங்க வச்சுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ சொல்லுங்க, நான் தரேன். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. எந்திரிங்கம்மா, உன் புருஷனோட நீ மட்டும் தீர்க்காயிச்சா சந்தோஷமா இருமா. அந்த லக்ஷ்மிக்கு என்னாச்சுன்னு சொல்ல, நாங்க நாளைக்கு நல்ல செய்தியோட வரோம். சாமி உங்க பவரே தனிதான். வரோம் வரோங்க சாமி, வரோம் சாமி. அண்ணே, அவங்க உங்களுக்கு நிஜமாவே பவர் இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்களே, உண்மையாவே உங்களுக்கு பவர் இருக்கா? டேய் காக்கா உட்கார பணம் பண வேண்ட கதையா? அவங்க எனக்கு பவர் இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. இப்படித்தான் பல சாமியாருங்க கதை ஓட்டிட்டு இருக்காங்க. சாமியார் வேஷத்துல பணம் போட்டோ கொட்டது கொட்டது. என்னம்மா என்னாச்சு? வயிற்று புள்ளதாச்சு கீழே விழுந்துருச்சுமா. கர்ப்பமா இருக்காங்களா? ஆமாம்மா கர்ப்பமா இருக்காங்கம்மா. ஒன்றும் இல்லம்மா, ஒன்றும் இல்லம்மா, தைரியமா. தெரியுமா, இனிமே வாசு கூட சேர்ந்து வாழ்றதுக்கு பிளான் எல்லாம் போட்டு அவர் கூட சந்தோஷமா வாழ போறேன். இனிமே லக்ஷ்மி குழந்தையால நான் சாக போறது இல்ல. பாரதி உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், நீ தானே இந்த பிளான் போட்டு கொடுத்த. ஐயோ கண்ணு, எனக்கு நீ சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதான். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனா கண்ணு எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு. லக்ஷ்மி அலர்ன அலருக்கு குழந்தையோட சேர்த்து அவ்வளவு செத்து போயிருவாளோ என்னவோ. லக்ஷ்மியும் சேர்ந்து செத்து போனா எனக்கு டபுள் சந்தோஷம் தானே பாரதி. ஐயோ ரெண்டு உசுரம் போனா கடவுளே, நான் உனக்கு வந்து மொட்டை போடுறேன் கடவுளே. வலிக்குது டாக்டர். ஐயோ முடியல. கொஞ்சம் இருமா, கொஞ்சம் இருமா, இங்க வழி இருக்கா? வலிக்குது டாக்டர். ஐயோ முடியல. எங்க இங்க வலிக்குதா? ரொம்ப ரொம்ப
கிடைக்குது டாக்டர்.